வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல், பிப்ரவரி 11ஆம் தேதி மாபெரும் மாநாடு அப்படிங்கிற தலைப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலோட மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் கிடைக்கும் பல்வேறு பலன்கள் எதுவும் கிடைப்பதில்லை என மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதையடுத்து தற்போது ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் இதேபோன்று அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் கூறியதாவது, தமிழகத்தில் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என கூறியுள்ளது. ஆனால் தற்போது நிதிச்சுமை காரணம் காட்டி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் இருப்பதாக அரசு ஊழியர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அதனால் பழைய பென்ஷன் திட்டத்தை விரைவில் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாநில அளவிலான மாநாடு வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று சென்னையில் நடைபெற உள்ளதாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவித்துள்ளார். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.